இது வரைக்கும் ஸ்பீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ரோஹித் சர்மாவின் உடற்தகுதி விஷயம் குறித்து இந்திய அணிக்குள் அவசர ஆலோசனை ஒன்று தற்போது நடைபெற்றுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே 3 டெஸ்ட் போட்டி 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணியின் முக்கிய வீரரான ரோஹித் சர்மா விலகிய நிலையில் KL ராகுல் முழு பொறுப்பை ஏற்று விளையாடி வருகிறார். விராட் கோலி உடனான மனக்கசப்பு காரணமாகத்தான் ரோஹித் சர்மா டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியதாக கூறப்பட்டது. பின்னர் கையில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு பிரச்சினை காரணமாகத்தான் விலகினார் என ரோஹித் சர்மா சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனினும் ஒருநாள் தொடரில் நிச்சயம் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் உடல்நிலை குறித்து இந்திய அணிக்குள் அவசர மீட்டிங் நடைபெற்றுள்ளது. ரோஹித் சர்மா பெங்களூரில் உள்ள தேசிய அகாடமியில் உடற்தகுதியை மேம்படுத்தி வருகிறார். அவருக்கு பாதிப்பு இன்னும் இருப்பதால் ஒருநாள் தொடரிலும் பங்கேற்பது சந்தேகமே என கூறப்பட்டுள்ளது. 50 ஓவர் அணியின் கேப்டனே இல்லாததால் அடுத்ததாக யாரை கேப்டனாக நியமிக்க இந்த கூட்டம் நடந்துள்ளது என்று தற்போது கேள்வி எழுந்துள்ளது. ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக விராட் கோலி தான் அணிக்குள் அனுபவமும் சீனியராகவும் உள்ளார். ஆனால் அவரிடம் கேப்டன்சி ஒப்படைக்கவில்லை. KL ராகுல் தான் ஒருநாள் போட்டித் தொடரில் இந்திய அணியை வழிநடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ராகுலுடன் இணைந்து விராட் கோலி அறிவுரைகள் கூறவுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தற்போது வரை இந்திய அணியின் கை ஓங்கியுள்ளது. முதல் இன்னிங்ஸில் 272 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வருகிறது. இதில் துணை கேப்டன் ராகுல் சதம் அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மழையால் பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ தற்போதைய நிலவரப்படி டெஸ்ட் போட்டி வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சாலும் இந்த ஒரு நாள் போட்டியை பார்க்கறதுக்காக ரொம்ப மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 50 ஓவர் போட்டி எப்போ நடக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா முக்கிய வீரர்கள் யாராரு யாராருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படிங்கிற பல முக்கியமான தகவல் நமக்கு வெளியாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது இந்தியாவின் டெஸ்ட் அணியை மட்டும் அறிவித்த BCCI ஒரு நாள் அணியின் அறிவிப்பை தள்ளி போட்டது. கடந்த 1 மாத காலமாக விஜய் அசாரே தொடர் நடைபெற்று வருவதால் அதில் சிறப்பாக விளையாடும் வீரர்களையும் அணிக்குள் சேர்க்க திட்டங்கள் போடப்பட்டிருந்தன. அதன்படி விஜய் அசாரே தொடர் நேற்றுடன் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் நாளைக்குள் தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட உள்ளது. இதில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் அணிக்குள் சேர்க்கப்பட உள்ளார். கடைசியாக கடந்த 2017 ஒருநாள் போட்டியில் விளையாடிய அஸ்வின் அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தார். ஆனால் தற்போது T20 உலகக்கோப்பை, நியூசிலாந்து தொடர், தென்னாப்பிரிக்கா தொடர் என அடுத்தடுத்து கலக்கி வருகிறார். இவர் மட்டுமில்லாமல் இந்திய அணிக்கு யுவேந்திர சாகலும் கம்பை கொடுக்க உள்ளார். விஜய் அசாரே தொடரில் அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர் என்ற பெருமையை பெற்ற சாகல் தற்போது வாய்ப்பு பெற்றுள்ளார். காயத்தினால் பாதிக்கப்பட்ட அக்ஷர் பட்டேல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரின் உடற்தகுதி இன்னும் நிரூபிக்கப்படாமல் இருப்பதால் சாகல் தான் வாய்ப்பு பெறுவார் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பேட்டிங்கை பொறுத்தவரையில் இளம் வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட், வெங்கடேஷ் ஐயர் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. விஜய் அசாரேவால் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ச்சியாக 5 சதங்களை விளாசி அசத்தி இருக்கிறார். இதேபோல வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலுமே கெத்து காட்டி வருகிறார். இதனால் இவர்கள் 4 பேரும் அணிக்குள் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒன் டே போட்டியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அப்படின்னு சொன்னாவே இந்திய அணியோட கேப்டனாக ரொம்ப பெருமிதமாக அவருடைய ரசிகர்களுக்கு இருந்திருக்கோம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன் டே போட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அவரை நீக்கினவனே ஓகே, ரோஹித் சர்மாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மாவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக விலகியிருக்காரு. இப்போ மீண்டும் அந்த பதவி யாருக்கு போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி அந்த பதவியை KL ராகுலுக்கு தான் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் துணை கேப்டனாகவும் இருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.